புதிதாய் அழகான காலை உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி நூறு துயரங்களை கண்டு தோல்வியில் தத்தளித்த நீதான் இறுதியில் ஆயிரம் சிகரங்களை கண்டு போல் வெற்றியாளனாய் உருவெடுப்பாய் அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காரு உலகியல் ஜோதிடர் திரு சிவகோ சத்யசீலன் குருக்கள் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது சார் ஓம் ஸ்ரீ நமகம் அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் மேடம் சார் சொல்வாங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலையே இல்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்வாங்க சார் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஒரு சில பேர் வந்து வாழ்க்கையின் காரணமாக சுய தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலும் தள்ளப்பட்டிருப்பாங்க இந்த சுய தொழிலை யாரெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் அந்த பக்கமே போகாம இருக்கிறது நல்லது பொதுவா மேடம் இந்த உலகம் பிரபஞ்ச சக்திகள் நிறைந்தது உன்னால் எவ்வளவு அனுபவித்து கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் அப்படின்னு தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஆயிரம் சாஸ்திரங்களை சொல்லி கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதில் நீ யார் உன்னை பற்றி இந்த உலகம் என்ன சொல்கிறது என்பதை முன்கூட்டியே அறிவுறுத்தக்கூடிய ஒரு சாஸ்திரமாக தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் விளங்குகிறது பொதுவா தொழில் இன்னைக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க யாரெல்லாம் தொழில் செய்யலாம் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு விதமான தொழில் செய்ய பிறந்தவர்களே யாருமே தொழில் செய்யாது இருப்பவர்கள் கிடையாது அதாவது பனிரெண்டு கால புருஷ தத்துவத்தில் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் என்று குறிப்பிடப்படுகிறது நாம் என்ன கர்மம் செய்திருக்கிறோமோ அந்த கர்மத்திற்கு இணையான தொழிலையும் வேலையும் செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வகடாட்சத்தை நாம் அடைவதற்காகத்தான் அந்த கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடம் நமக்கு உதவி செய்கிறது பொதுவா இந்த கர்மம் ஒரு மனிதனுக்கு நல்லபடியாக இருந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே அவரை தேடி வரும் நாம தேடி போகணுன்ற அவசியம் கிடையாது எல்லாமே அவரை தேடி வரும் இருப்பினும் இந்த வாழ்க்கையில்தான் எத்தனை குறைகள் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நொடியும் போராடி கொண்டு இருக்கிறார் இதில் திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயத்த சொல்ல கடமைப்படுறது என்னன்னா நீ விதி என்ற ஒரு வினையை அனுபவிக்க பிறந்துட்ட ஆனா அந்த விதி என்ற வினையை நீ அனுபவிப்பதற்கு பதிலாக உன்னை காப்பாற்றணும்னு இருக்கிறது மூன்றே பெயர் ஒன்று முதல்ல நம்மை பெற்ற தாய் தந்தையர் அடுத்து நம்மை நல்வழிப்படுத்தி ஆசான் அதற்கு அப்பால் கடவுள் இந்த ரெண்டு விஷயத்தையும் கடந்து நீ கடவுளை கடக்கும் பொழுது இந்த கர்மம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரிடம் இருந்து நீ தப்பிக்கப்படுகிறாய் சரிங்க சார் இப்போ வந்து கர்மா அப்படிங்கிறது என்ன போன ஜென்மத்தில் நாம பண்ண பாவம் இப்போ இன்னும் சொல்ல இன்ஸ்டன்ட் கர்மா வேலை செய்யுது அப்படின்னு கூட சொல்றாங்க இல்லைங்களா நான் செய்யற தப்பெல்லாம் செஞ்சிடுறேன் அதுக்கப்புறம் இந்த மூணு பேரையும் போய் சரணாகதி அடையிறேன்னாக்கா நான் தப்பிச்சுக்க முடியுமா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மேடம் இந்த மூன்று பேரையும் சரணாகதி அடைந்தவர்கள் தீய கர்மங்களை செய்வது கடினம் ஏன்னா ஒரு மனிதன் தாய் தந்தையர் சொல்லை கேட்டாலும் குருவினுடைய சொல்லை கேட்டாலும் தெய்வத்திற்கு அஞ்சக்கூடிய மனிதன் யாராக இருந்தாலும் நிச்சயமா ஒரு விஷயத்தை சொல்லணும்னா கெட்ட விஷயத்தை அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா இது மூன்றுமே அவருடைய வாழ்க்கையில நல்ல பக்குவத்தை தரும் ஏன்னா இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில எனக்கு தெரிந்து நான் பார்த்த இந்த அனுபவப்படி தெய்வ வழிபாடு முதலாக அனைத்துமே வந்து ஒரு சுயநிலையோடு செயல்படப்படுகிறது அதுதான் வந்து இங்க மக்கள் பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இறைவனுக்கு ஒரு சேவை நீங்க செய்றீங்கன்னா நான் செய்தேன் என்று தட்டிக்கொள்வதை விட இது செய்தது நான் செய்த புண்ணியம் யார் ஒரு மனிதர் மனதில் நினைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மென்மேலும் மெருகேற்றப்படுகிறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மேடம் நல்லா இருக்கணும்ன்றத விட இறைவன் நல்லா இருக்கணும் இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைங்க நாம கண்டிப்பா நல்லா இருப்போம் இந்த உலகத்தில் வந்து பொதுநலமாக வாழ்ந்தவர்கள் தான் இன்னைக்கு சிகர தொட்டவர்கள் சுயநலமாக வாழ்ந்தவர்கள் யாரும் இதுவரையும் சிகரத்தை தொட்டதாக சரித்திரமே இல்லை நாலு சுவருக்குள்ள நீ நல்லா வாழலாம் ஆனால் நாலு சுவருக்கு வெளியில நீ வாழ்ந்து இறந்தும் இரவா புகழ் அடையணும் அதுதான் நீ மனிதனாய் பிறந்ததற்கு ஒரு அடையாளம் இதுதான் அதனுடைய விஷயம் சரி இந்த கர்மா அதாவது இந்த சுய தொழில் முதல்ல யாரெல்லாம் செய்யலாம் பொதுவா இந்த கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் யார் என்றால் சனி பகவான் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் அற்புதமாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே சுயத்தொழில் செய்யக்கூடிய ஒரு தகுதியான நபர்தான் எல்லாருமே சுய செய்யக்கூடிய தகுதியான நபர் எனக்கு தெரிந்து இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் நீ சுய செய்ய சரியான ஒரு நபரே காரணம் என்னன்னா உன்னுடைய விதிப்பயனை அறிந்து நீ என்ன தொழில் செய்து அந்த கர்மத்தை தீர்க்க வேண்டுமோ அதை செய்து தீர்த்துக்கொள் ஒரே ஒரு விஷயம் ஒன்றுதான் ஒரே ஒரு விஷயம் நீங்க கேட்டீங்க நாம என்ன வினை செய்திருக்கிறோமோ அந்த வினைக்கே தான் நம்ம அனுபவிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன உதாரணம் ஒருவன் முன் ஜென்மத்தில் நாத்திகனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நாத்திகனா இருந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் பிறவி எடுத்திருக்கான் எதற்கு ஆன்மீகத்தை அனுபவிக்கணும்னு ஏன்னா நம்ம என்ன கர்மம் செய்தோமோ அதனை முழுமையாக நீ அனுபவித்து உணரணுன்றதுக்காக தான் பிறப்பு அப்போ அந்த ஆன்மீக கர்மத்தை அவன் அனுபவிக்க பிறந்திருக்கானா அந்த கர்மத்தை அவன் ரெண்டு வழியில தீர்த்தாகணும் ஒன்று ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்து தீர்த்தாகணும் என்ன ஆன்மீகப்பட்ட தொழில் சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி அல்லது வந்து பாத்தீங்கன்னா பூ தொடுத்தல் இப்போ பூத்தொடுத்தல் செய்பவர்கள் ஆன்மீகவாதிகள் இந்த மாதிரி வந்து சுகந்த விற்பனை இவங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு தொழிலும் நம்மளுடைய முன்வினையை தொடர்பு படுத்தி அமையக்கூடிய ஒரு தொழிலுடைய நிலை இதுதான் இதனுடைய உண்மையான தந்தை இப்போ என்னோட சந்தேகம் என்னன்னாக்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்கோ அதப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை இப்போ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஆகாத பொதுவா மேடம் இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒரு மனிதன் என்ன பிறப்பெடுத்திருக்காரோ அதை அதை சார்ந்துதான் அவருடைய பலன்கள் அமையும் அதாவது நாம் என்ன செய்ய பிறந்திருக்கிறோமோ அதை தான் நம்ம அனுபவிப்போம் அதை மீறி இன்னைக்கு மனிதன் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா தேக்கம் தடைகள் இந்த தடைகளை நான் தகர்த்தெறிந்தாவே வாழ்க்கையில் வாழ்க்கையில நான் வென்று வந்துடுவேன் அப்படின்றதுதான் எல்லாருடைய கவலையாகவுமே இருக்கிறது நீ திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்ல வரேன் வாழ்க்கையில் நீ ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை அணுகும் பொழுது நீ என்ன கர்மம் செய்திருக்கிறாய் என்பதை நீ உறுதிப்படுத்தி விட்டாலே நீ எதற்காக பிறந்திருக்கிறாய் என்ற கேள்வி உனக்கு தெரிந்தால் வாழ்க்கையில் உன்னுடைய விடை எப்படி இருக்கும் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நிச்சயமாக அந்த விடை அதாவது என்னுடைய கேள்வியை எனக்கு தெரியவில்லை அப்படின்னா அந்த கேள்வியை நீ யாருக்கிட்ட ஒப்படைக்கணும்னா இறைவன் கிட்ட ஒப்படைச்சிடும் அந்த இறைவன் உனக்கு வாழ்க்கையில அழகான விடையை திரட்டி தருவார் இந்த ஜாதகத்தையே மாற்றி அமைக்க முடியும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மேடம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வி விடை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கைய இவங்க பணக்காரன் இவன் ஏழை நீ எதுக்கு பிரிச்சு பாக்குற அதுதான் என்னுடைய கேள்வி மக்கள் கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த உலகத்துல இறைவன் பொதுவானவன் சந்திரன் வந்து பணக்காரங்களுக்கு ஒரு சந்திரன் ஏழைகளுக்கு ஒரு சந்திரன் சூரியன் பணக்காரனுக்கு ஒரு பலனையும் ஏழைகளுக்கு ஒரு பலனையும் கொடுக்கிறதா கிடையாது இல்லையா ஆனா மக்கள் வந்து பணக்காரங்களுக்கு ஒரு மாதிரி ஏழைக்கு ஒரு மாதிரி தானே சரி இருக்காங்க மக்கள் இருக்காங்க இறைவன் இல்லையே அதாவது இந்த உலகத்துல ஆதியா யார் இருக்காங்களோ இன்னைக்கு வந்து மனிதன் வந்து துன்புறுத்துகிறான் என்பதை கவலை கொண்டு அழும் நீ இறைவனை நீ நாடு அதாவது இந்த உலகத்துல நீ யாரு கிட்ட பேசணும்னா இறைவன் கிட்ட பேசு இந்த உலகத்துல வந்து உன்னுடைய கஷ்டத்தை இறைவன் கிட்ட புலம்பு இறைவனை மட்டும் நம்பு கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில எந்த குறையுமே இருக்காது மேடம் நம்ம வாழ்வது மக்களோட தானே சார் இறைவன் கூட இல்லையே அதாவது மேடம் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் கடைசி நொடியில் யாரை அழைக்கிற மனிதனையும் அழைக்கிற இன்னைக்கு வந்து ஒரு மருத்துவர்களை வந்து டாக்டர் அதாவது இறைவனுக்கு சமமா நம்ம பார்க்கிறோம் அவங்களே வாழ்க்கையில முடியாத தருவாயில யாரு கூப்பிட சொல்றாங்க இறைவனை தான் கூப்பிட சொல்றாங்க ஆனா இந்த உலகத்துல எது மிக பெரிய சக்தியோ அதை தான் நீ நாடணும் நீ குழந்தையாக இருக்கும் பொழுது உன்னுடைய மிகப்பெரிய சக்தி உன்னுடைய தாய் தந்தை வளரும் பொழுது உன்னுடைய குரு வளர்ந்து முடித்த பிறகு இரண்டையும் கடைந்த ஆன்மீகம் அப்போ வாழ்க்கையில உன்னை எது உயர்த்துகிறதோ அதெல்லாம் நீ நாட வேண்டும் ஆக இந்த உலகத்துல கர்மங்கள் அதாவதுமா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இப்போ ஜோதிடத்துல பத்தாம் இடம் என்பது நாம் செய்யக்கூடிய ஒரு தொழில் ஸ்தானம் வித் சனி பகவானோடும் எந்த கிரகங்கள் கூடுகிறதோ அந்த தொடர்புடைய தொழிலையே ஜாதகன் செய்வான் உதாரணமாக இப்ப சனியோடு சந்திரன் சேர்கிறது என்றால் சந்திரன் ஒரு நீர் கிரகம் அப்போ நீர் சம்பந்தப்பட்ட தொழில்லாம் என்ன உணவாதி அது போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாட்டர் சப்ளை இந்த திரவியம் அதாவது அழுகக்கூடிய பொருள் எல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கங்கள் இந்த அழுகக்கூடிய எல்லாம் ஜாதகன் செய்வார் என்பது நியதி இப்போ சனியோடு செவ்வாய் தொடர்பு பெறுகிறார் என்றால் செவ்வாய் என்பவர் யார் பூமி காரகன் அப்போ பூமி சம்பந்தப்பட்ட தொழில் இப்போ நம்மளுடைய மீடியா இருக்கிறது இந்த மீடியான்றது வந்து சுக்கரனை குதிக்கக்கூடியது நடிப்பு வந்து சுக்கரனை குதிக்கக்கூடியது அப்போ சனியோடு சுக்ரன் சம்பந்தம் பெறக்கூடிய தருவாயில் முக்கால் வாசி நம்ம என்ன பண்ணுவோம் கலைத்துறை அதாவது நடனம் நாட்டியம் அதற்கு பிறகு வந்து வரைபடம் வரைகிறது இந்த மாதிரி கலைத்துறையில் ஈடுபாடு வரும் இந்த உலகத்தில் யாரால் என்ன தொழில் செய்தும் வளர முடியாது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இங்கே பெறுகிறது என்று பெண் குரு பகவான் நீசம் பெற்று சனியும் நீசம் பெற்று அந்த சனியோடு கேது இந்த சனியோடு கேது சேர்ற ஜாதகத்தை தான் நான் ரொம்ப நிறைய பார்க்கிறேன் இந்த சனிக்கு திரிகோணத்துல கேது இருக்கக்கூடிய ஜாதகம் சனியோடு கேதுவும் சனிக்கு திரிகோணத்துல கேது இருக்கக்கூடிய ஜாதகர்களால வாழ்க்கையில என்ன தொழில் செய்தாலும் எங்களால வளர முடியல அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை தான் திரும்ப 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 வைப்பதை என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்து வருகிறேன் இந்த சனியோடு கேது கேதுன்னா என்னன்னா ஒரு தடை மிகுந்த ஒரு முட்டுக்கட்டை அப்போ கர்ம சனி அந்த சனிக்கு முன்னால் ஒரு முட்டுக்கட்டை பொழுது அவங்களால வெல்ல முடியல அப்போ அந்த கேதுவை ஒழிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது கேதுவுக்கு ஆன்மீக காரகன் என்று ஒரு பெயர் உண்டு அந்த மட்டும்தான் அந்த தட்ட முடியும் அப்ப இந்த உலகத்துல நீ எங்க சுத்தி எங்க வந்தாலும் இறுதியில் நீ தொட வேண்டியது ஆன்மீகம் பிரபஞ்சம் இதை தொடாம உன்னால வெற்றி பெற முடியாது நீ என்னதான் மகானா மனிதனாய் பிறந்து இருந்தாலும் ஏன்னா மகான் கூட கேதுவனுடைய அம்சம் அவங்க கேதுவுடைய அம்சம் தான் சன்னியாசிகள் கூட அவங்களே இறை ரூபம் அந்த கேதுவுடைய ஆதிக்கம் தான் சந்நியாசிகளாக மாற்றப்படுவார்கள் அப்போ இந்த உலகத்துல ஆன்மீகம் இல்லாமல் நீ எதையும் உடை தெரிய முடியாது என்பதுதான் என்னுடைய ஒரு தெளிவான கருத்து ஸோ இந்த சுயதொழில் தொழில் செய்பவர்கள் அனைவருமே ஆன்மீகத்தை பற்றினார் இப்போ ஒரே ஒரு விஷயம் மேடம் இன்னைக்கு மதங்கள் பல இருக்கலாம் இந்த உலகத்தில் ஆனால் இயற்கையை மட்டும் தான் அவங்க கடவுளா தரிசிக்கிறாங்க நிலவை மட்டும் தான் இன்னைக்கு வந்து பல மதங்கள்ல கடவுளா நம்ம பௌர்ணமியை வழிபடுறோம் இஸ்லாமியர்கள் வந்து அதே நிலவை தான் அவர்களுக்கு இறைவனாக வழிபடுகிறார்கள் கிறிஸ்தவர்களும் அதை தான் செய்கிறார்கள் இறைவன் ஒன்று தான் அதனை வழிபடக்கூடிய விதங்களும் முறைகளும் தான் இங்கு பலவிதம் ஆக இறைவன் எல்லாத்துக்குமே பொதுவானவன் நீ என்ன கேட்கிறாயோ அது கொடுக்கணும் ஆனா கொடுக்கும் பொழுது நீ சுயநலம் இல்லாத வழிபாடுகளை செய் இறைவன் கண்டிப்பாக உனக்கு என்ன செய்யணுமோ கண்டிப்பாக கொடுப்பார் இந்த பிரபஞ்ச விதிகளிலிருந்து நீ தப்பித்து விடலாம் ஆக எனக்கு தெரிந்து தொழில் ரீதியாக ஒரு மனிதன் பல போட்டிகளை வந்து சந்திக்கிறான் என்றால் சனி கேது இந்த இரண்டு கிரக சேர்க்கை தான் அப்போ இங்க என்ன பண்ணணும்னா சனி பகவான் கேது சேர்ந்துட்டார் அப்ப கேது உடைய தொழில் என்ன ஆன்மீகம் தான் அப்போ ஒரு மனிதன் அந்த ஆன்மீக தொழில கையில் எடுக்கிறப்போ அந்த கேதுவ தட்டி நம்ம சாந்தப்படுத்துற மாதிரி அர்த்தம் அப்ப வாழ்க்கையில நீ கோடி ரூபா போட்டு இந்த ஆன்மீக தொழில் செஞ்சா நீ வென்று வந்துருவே சோ இந்த கிரக சேர்க்கை நிறைய நான் பார்க்கறேன் சோ அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன் சரி சார் ஆன்மீகம் பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் இப்ப ஜாதக அமைப்பின் படி அவங்க என்னென்ன தொழில் பண்ணலாம்னு சொன்னீங்க இல்லீங்களா இப்ப பரம்பரை தொழில் பண்றாங்க அப்படின்னாக்க தாத்தா அவங்களுடைய அப்பா இல்ல அவங்களுடைய பிள்ளைங்க பேரங்க இவங்க எல்லாருடைய ஜாதக அமைப்பு ஒரே மாதிரி இருக்குமா ஒரே ஒரு விஷயம் மேடம் இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து வேறுபாடுகள் வரலாம் இன்னைக்கு தாத்தா செஞ்ச உயர்வளவுக்கு அதற்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை உயர்ந்திருக்கிறதா அப்படின்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் அதே அளவுக்கு இருக்காது ஒரு சிலருக்கு வந்து அந்த ஜாதக அமைப்புகள் தொன்று தொட்டு வரலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கிரகம் இருந்தால் நல்லா இருக்கும் அவர் செய்ய புண்ணிய தர்மங்களுக்கு தான் இன்னைக்கு ஒரு பொன் தொழில் செய்கிறார் என்றால் அவருக்கு வந்து குருவும் சுக்கரனும் வலுத்திருக்கும் அந்த தர்மத்தை அவர் கரெக்டாக கடைபிடித்து வரார்னா அந்த குரு சுக்கரன் தொடர்ந்து அவருடைய ஜாதக நிலையில் தொடர்ந்து நல்லபடியாக நிறைவே வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லாம தொழில் சிறப்பா போயின்னு இருக்கும் எங்களுடைய ஜாதகம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சரியா இருக்கா அதை பத்திலாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது சார் கவலையும் கிடையாது ஆனா நாங்க செய்யற தொழில எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் வெற்றி மேல வெற்றி கிடைச்சிட்டே இருக்கணும் சார் அதற்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க நீங்க சொன்னதையே தான் மேடம் திரும்பவும் நானும் சொல்ல வரேன் இந்த உலகத்தில் நீ இறைவனை நம்பினால் நாளும் கோலும் உன்னை ஒன்றும் செய்யாது அதாவது நீ ஜாதகத்தையும் ஜோதிடரையும் தேடி தேடி அலைய வேண்டிய சூழ்நிலை உனக்கு இல்லை அப்படின்றத நான் சொல்ல வரேன் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு இறைவனை வந்து நிறுத்திட்டு போயிருக்காங்க அதுல செல்வத்துக்குன்னு ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமகள் தான் இந்த திருமகளுக்கு இணையானவள் இந்த உலகத்தில் செல்வத்தை கொடுப்பவள் யாருமே கிடையாது ஏன்னா நாரண பெருமானுடைய திருமகளுடைய துணை இருந்தாதான் நாரண பெருமான இழங்க முடியும் ஆக வாழ்க்கையில வந்து திருமகள் கண்டிப்பா செல்வத்தை நமக்கு தந்தே தீருவாள் குபேரர் சார் கண்டிப்பாக ஏன்னா அவர் பேரே லக்ஷ்மி குபேரர் தானே குபேரர்னு தனியா கிடையாது லக்ஷ்மி தான் அங்கேயும் முக்கியத்துவம் வகிக்கிறாள் இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் மனிதன் மறப்பது நமக்கு என்ன நாளில் எதை பயன்படுத்தினால் நம்ம உயர் உயர்வடிவோம்ன்றதை மறந்துடுறாங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதன் பல மடங்கு நீ வேலையிலேரு சுய தொழில் பண்ணு என்ன வேணாலும் நீ செஞ்சுட்டு போ ஆனால் உனக்கென்று செல்வத்தை வீடு தேடி வரும் நாள் நீ வேண்டும் என்றாலும் வீடு தேடி வரக்கூடிய நாளை நீ பயன்படுத்திக் கொள்ளணும் அது என்ன நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஏழு அப்படின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உருவாகக்கூடிய கால நேர ஓரை இந்த இந்த டு ஒரு நேரத்தில் வழிபாடை பரிபூரணமாக மன நிம்மதியோடும் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மிதமிஞ்சிய நிலைக்கு மாற்றப்படுகிறது அவர்கள் வாழ்க்கையில கஷ்டன்னே சொல்ல மாட்டாங்க நீ குடிசைல வாழ் ஆனா சிறிது காலத்தில் நீ கோட்டையை ஆழ்வாய் என்ற அளவுக்கு அந்த சுக்கர வழிபாடுன்னு பெயர் வெள்ளிக்கிழமையில சுக்கர வழிபாடுன்னு இதற்கு பெயர் பொதுவா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிடித்தது என்ன பொருள் அப்படின்னா இனிப்பு வகையான பொருட்கள் வந்து நல்லா அவங்களுக்கு பிடிக்கும் எதுலெல்லாம் ஏலக்காய் அதிகம் கலந்து இருக்கிறதோ அது எல்லாமே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் இப்ப ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வெற்றிலை மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது மஞ்சள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது குங்குமம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது மல்லிகை பூ மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது தண்ணீர் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது உப்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பை அதிகமாக வழங்கக்கூடிய ஒரு சூட்சமமான பொருட்கள் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா என்றைக்குமே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஒருத்தவங்க நான் பல வீடுகளில் வாசித்து பார்க்குறப்ப நான் பார்த்துருக்குறேன் யார் ஒருவர் வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கிறாரோ அவருடைய பூஜை அறையிலே நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்க உயர்றாங்களா இல்லையான்றத பூஜை அறை சூட்சமத்தை கையாண்டே நம்ம கண்டுபிடிக்கலாம் யாருடைய வீட்டிலெல்லாம் இயல்பாகவே அந்த மஞ்சள் குங்குமம் வாசம் வருகிறதோ அவர்கள் வீட்டில் இயல்பாகவே லக்ஷ்மி வாசம் செய்கிறாள் என்று பொருள்மா அவங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இறுதி நிலையில் அவங்களுக்கு வெற்றி தான் கஷ்டப்படாத மனுஷன் கிடையாது ஆனால் இறுதினு ஒன்று இருக்குது அந்த இறுதி தான் அவனுடைய வாழ்வாதாரத்தை முடிவு பண்ணுறது சோ இந்த ஆறு டு ஏழுல என்ன செஞ்சா நம்ம வளரலாம் அப்படின்னா பொதுவா இது வந்து எல்லா தொழில் தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு சரி வியாபாரம்ல இருக்கன்னு சொல்லி வேலையில் உள்ளவங்களுக்கு சரி ஏன்னா இன்னைக்கு வேலையில் உள்ளவங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் ப்ரமோஷன் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணனும்னா கரெக்டாக ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை மகாலக்ஷ்மி திரு உருவ படத்தை அழகாக எடுத்து வைத்து அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஒரு ஏலக்காயை மஞ்சள் முனில் கோத்து அம்பாளுக்கு மாலையாக சாற்றி விட வேண்டும் செவ்வாழைப்பழம் முந்திரி முந்திரி இருக்கிறதுலையே முந்திரி கிஸ்மிஸ் அதற்கு பிறகு வந்து ஏலக்காய் அதற்கு பிறகு பாதம் இது எல்லாம் தேனோடு கலந்து ஒரு பஞ்சாமிரதம் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்திற்கு முன்னால் அமர்ந்து அந்த ஆறு டு ஏழுக்குள்ள அன்னையை ஏலக்காயால் அர்ச்சனை பண்ணாலும் சரி மல்லிகை பூவால் அர்ச்சனை பண்ணாலும் சரி அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்காயின் கூட இருக்குது வெள்ளிக்காயினில் அர்ச்சனை பண்ணுறது விசேஷம் முதல்ல நீங்க மல்லிகைப்பூவால் அர்ச்சனை பண்ணுங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் வரும் ஏலக்காயை அர்ச்சனை பண்ணுங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்காயின் வரும் வெள்ளிக்காயில் அர்ச்சனை பண்ணுங்க அதுக்கப்புறம் தங்கக்காயினே வரும் ஸோ இதை கடந்து தொடர்ந்து செஞ்சு வந்துட்டு அந்த நிவேதியம் பண்ணிடணும் எங்களுக்கு நிவேதிய மந்திரம் தெரியாது நீ பயப்படவே வேண்டாம் நீ ஏன் மந்திரத்தை பத்தி நீ யோசிக்கிற இறைவனோடு உனக்கு என்ன மொழி தெரியுமோ அதோடு பேசு அதுவே போதும் அன்பு இருந்தால் அங்கு இறைவன் இருக்கிறான் இந்த நிவேதியம் பண்ணிட்டு அந்த நிவேதியம் பண்ண அந்த பஞ்சாமிரதத்தை என்ன பண்ணணும்னா நீங்க அலுவலகங்களாக இருக்கட்டும் சுய தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும் காலையில அதை முடிச்சுட்டு அதை வந்து ஒரு பத்து பேருக்கு விநியோகம் பண்ணனும் இத கொடுக்கிறதா கொடுப்பவரும் நிம்மதியாக கொடுக்கணும் வாங்கி உண்பவரும் நிம்மதியாக உண்ணணும் இந்த நிலை தொடரக்கூடிய தருவாயில் வாழ்க்கையில உண்மையிலே சொல்லணும்னா பல பல கதிபதி உள்ளவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய வழிபாடு இது இந்த நிமிஷம் வரையும் இந்த உலகத்துல இந்தியாவுல முதல் இடத்துல உள்ள பணக்காரர்கள் முதற்கொண்டு ஆறு ஏழு அவங்க வீட்டில் என்ன நடக்கும்னா இந்த வழிபாடை தவிர வேறு எதுவுமே நடக்காது ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது ஒரு மனிதனுக்கு மிதமிஞ்சிய செல்வ சேர்க்கை சூற்றமங்கள் இங்கு உருவாகிறது ஸோ அப்போ கண்டிப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் தன்னை அறியாத ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உருவாகி ஒவ்வொரு வாரமும் இதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமைய செய்யறப்போ தன்னை அறியாத பல மடங்கு வெற்றி உண்டு நான் என்ன சொல்ல வரேன்னா பெண்களாக இருந்தாலும் இதில் இந்த வழிபாடு செய்யறதுல ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடு கிடையாது இறைவன் ஒன்னு தான் தயவு செய்து தெய்வ வழிபாடு பண்றப்ப சண்டை போட்டுக்காதீங்க அதுதான் நான் சொல்ல வரது சில பேர் வீட்டுல தெய்வ வழிபாடு செய்யறோம்னு உட்கார்ந்தாலே அந்த இடத்துல சண்டை வந்துட்டே இருக்கு மிஸ்ரா அவங்க அறியாம ஒரு பிரச்சனை ஏடும் அதுக்கு என்ன காரணம் அதாவது மேடம் இங்க இதுக்கு முதல் விஷயம் என்னன்னா அவர்கள் யாரும் ஆன்மீகத்தில் பக்குவப்படவில்லை அப்படின்றது முதல் காரணம் நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது சண்டை வருகிறது என்றால் அதற்கு குலதெய்வ வழிபாடு பித்திரு சரியாக கடைபிடிக்காதவர்களுடைய வீட்டில் இந்த மாதிரி சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இதில் யாரையும் கண்டுக்காமல் ஒருத்தர் மட்டும் இதை கையாண்டாலே மேக்சிமம் சண்டைகளை குறச்சிடலாம் அதாவது ஒரு வேலை இருக்குன்னா அதை மூணு பேர்கிட்ட கொடுத்து செய்யுன்னு சொல்லி சண்டை வருவதை விட ஒருத்தர் கரெக்டாக கையாண்டு செய்தாலே வாழ்க்கையில் சிறப்பு பெறலாம் இப்போ உண்மை என்னென்னா கணவன் ஒரு சுயதொழில் இருக்கிறார் என்றால் இதை மனைவி செய்யலாம் அல்லது மனைவிக்கே அது பிடிக்கலையா கணவர்கள் கண்டிப்பாக கட்டாயப்படுத்தாரீர்கள் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள் இறைவன் உங்களுக்கு அந்த திருமகளுடைய கடாக்ஷம் செல்வத்தை வாரி வாரி தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திட்டு என்னுடைய யூடியூ யூடியூப் வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க திரும்ப திரும்ப சொல்கிற இது உலக அளவில் பல கோடி மில்லியனர்கள் செய்த ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்கிறீர்களோ அடுத்த கணமே அடுத்த கணமே நீங்க வந்து வாழ்க்கையில ஒரு வேலையில ப்ரமோஷன் தேடுறீங்களா கண்டிப்பா உண்டு வாழ்க்கையில சுய வெற்றி வெற்றியிடணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக உண்டு செய்யக்கூடிய வழிபாடில் சுயநலம் இருக்கக்கூடாது பொதுநலத்தோடு செய்யுங்கள் இறைவன் கண்டிப்பா உங்களிடத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க வருவார் நிச்சயமா நாங்க எல்லாருமே இதை செய்வோம் சார் செய்த பிறகு வெற்றி மீது வெற்றி வந்து எங்களை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்களை சேரும் மிக்க நன்றி சார் நன்றி மேடம் நேயர்களே அடியேன் ஜோதிடம் ஜீவனாடி வாயிலாக உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன் அடியின் ஆசிரமம் அமைந்துள்ள இடம் சென்னை அண்ணாநகர் எஃப் பிளாக் எத்து ஸ்ட்ரீட்ல அமைந்திருக்கிறது கோவை மக்களுடைய வரவிற்காக புதன் வியாழந்தோறும் அங்கு விஜயம் செய்யப்படுகிறது ஒரு சில காரணத்தினால சென்ற வாரம் கோயம்புத்தூர் வர முடியல அடுத்த வாரம் நிச்சயமா வருவேன் நாளை பாண்டிச்சேரியில் அன்னை வராகி பீடத்திற்கு வருகிறேன் வாராகியினுடைய அருளை பெறுவதற்கு சனி ஞாயிறு இரண்டு நாளும் அங்கு பாண்டிச்சேரியில் இருப்பேன் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான குறைகளையும் இறைவன் தீர்த்து நலங்களையும் மலங்களையும் மாறி வழங்கட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்